அதுக்காட்டி என்ன செய்ய என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த நாலு சீரோக்கு அப்புறம் கடைசி ஒரே ஒரு ஒன்று மட்டும் கொடுத்துருக்கு. கடைசி ஒரு ஒன்று மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் கலைஞர் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு இது ஓகேவா அப்படின்னு சொன்னாரு. கலைஞர் யோசிச்சு அந்த பேப்பரை அப்படியே திருப்பிட்டு இப்போ இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது கடைசியில் ஒன்று வந்து முன்னாடி கொண்டு வந்துருக்காரு. பேப்பரை திருப்பிட்டாரு. திருப்பிட்டு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துருக்காரு. அப்புறம் கடைசியில் அதுவே அவருக்கு சம்பளமாகவே கிடைச்சி. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ, அந்த ஹீரோ ஓரியண்டாக தான் எல்லாமே போயிட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு நகைச்சுவை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தனி ட்ராக் வந்து செட் பண்ணதில் வந்து என்எஸ்ஐக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வந்து. அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் அவருக்குன்னு தனியாக இசையமைப்பாளர்ப்பாங்க. இப்போ வர படத்துலலாம் ஒரு படம் ஃபுல்லாக வந்து ஒரே இசையமைப்பாளர் தான், ஆனால் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வந்து ஒரு இசையமைப்பாளர் இருப்பாங்க. அந்த தனி இசையமைப்பாளர் அவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, நல்ல திறமையாக இருக்கிறவங்கள அப்படின்னு பார்த்து கொள்கை சார்ந்த ஆட்களும் கூட பல பேர் வந்து அதனால் வளர்ந்துருக்காங்க. இந்த உடுமலை நாராயணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய பாடலாசிரியர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து அவருடைய இந்த தனி ட்ராக் வந்து இது பண்ணிக்கிறார். அந்த மாதிரி பாடலாசிரியர்கள் அந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் இசையமைப்பாளர்களும் வந்து அவருடைய காட்சிகளுக்கு மட்டும் தனியாக இசையமைப்பாளர் இருப்பாங்க. படத்தோட மற்ற காட்சிகளுக்கு தனியாக வந்து வேற இசையமைப்பாளர் இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து பிற்காலத்தில் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்ததுக்கும் என்எஸ்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட ஆரம்ப காலத்து எம்ஜிஆரோட ஆரம்ப காலத்துலேருந்து என்எஸ்கே வந்து அவரை வந்து எம்ஜிஆர் வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்து அவரை வளர்க்குறதுக்கு என்எஸ்கேயும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வடிவேலு கோவிஸ்களில் அந்த காம்பினேஷன்லாம் பார்க்கணும். அதாவது ஒரு ஆண் ரோல் ஒரு பெண் ரோல் அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வந்து நகைச்சுவை காட்சியில் நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த பேரை நடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இந்த காலத்தில் பார்ப்போம். அதுக்கும் முன்னாடி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்கே தான். என்எஸ்கே அப்புறம் ஒரு அந்த இரண்டாவது இணையர் முதலம் அப்படிங்கிற இரண்டாவது இணையர் இணைந்து தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை வந்து செட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவர் அவர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து அவருக்கு சமமாக நடத்தக்கூடிய நபர். யாருமே வந்து அவரை முதலாளியை கூப்பிட்டுறக்கூடாது, கூப்பிட்டாலே வந்து அவருக்கு பிடிக்காது. அதனால் எல்லாரும் வந்து அவர் அண்ணன் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அதே மாதிரி இந்த சினிமாவில் வந்து அண்ணன் அண்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பின்னா பிற்காலத்தில் பார்த்துருக்கோம். இந்த கவுண்ட் பண்ணி செந்தில் அந்த நகைச்சுவை காட்சிகள்லாம் வந்து செந்தில் வந்து அண்ணன் அண்ணன் அப்படின்னு கவுண்ட் பண்ணி கூப்பிட்டா நம்ம ஆனால் இதையும் கூட இந்த பேட்டர்னையும் கூட முதல்ல வந்து ஒரு யுவா கொண்டு வந்தது வந்து என்ன செய்யலாம் அது வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அவருக்கு 1900 அந்த காலத்தில் வந்து சினிமா வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய முன்னாடி நாடகங்கள் தான் பெரிய அளவுக்கு இருக்குது. அப்போ வந்து நாடக கழகம் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி நாடக நடிகர் சங்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அப்போ வந்து நாடக கழகம் அப்படின்னு அதுக்கு வந்து 1942 அவர் வந்து தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி 1956 நடிகர் சங்கம் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு நடிகர் சங்கத்திலையும் வந்து அவர் வந்து தலைவராக உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு பண்பு வந்து அவருக்கு இருந்தது. அதே மாதிரி அது முக்கியமா அவருடைய திரைப்படங்களை நடிக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் புதுமுகங்களா தான் இருப்பாங்க. அப்படி அந்த புதுமுகங்களா வரவங்களாம் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, குடும்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால் எங்களுக்கு வந்து எதாவது உதவி பண்ணுங்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் அவர் பார்த்து வந்தாங்களோ அவங்கள யார் யார்கிட்டலாம் திறமை இருக்கோ அவங்க எல்லாரையும் வந்து அவருடைய சினிமாவில் வந்து சேர்த்துக்கிட்டார். அப்படி சேர்த்து பல பேரை கூட அவர் வந்து வளர்த்துருக்காரு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாற்றுவாங்க. இந்த பணம் அப்படின்னு வந்தாலே நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. அதாவது என்னென்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவர்கிட்ட இவர்கிட்ட போனாலே வந்து காசு கிடச்சிடும் நமக்கு, அதனால் ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஒருத்தருக்கு வந்து 4 குழந்தைங்க அவர் வந்து என்எஸ்ஏ கிட்ட வந்து பண உதவி கேட்க வர்றாரு. வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் வந்து பணம் வாங்கிட்டு போடுறாரு. அந்த காலத்தில் வந்து குழந்தைங்க இறக்குறது வந்து சர்வசாதாரம். ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 7-8 குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அப்போ அதில் ஒரு 3-4 பேர் வந்து இறந்துருவாங்க சின்ன வயசுலேயே. அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா மருத்துவ வசதி அந்த அளவுக்கு பெருசாக இல்லாதனால அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி முதல்ல வந்து ஒவ்வொரு குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்கிறாரு. அதனால் சரின்னு சொல்லிட்டு என்எஸ்கே வந்து உதவி பண்ணுற பண உதவி கொடுக்குறாரு. அடுத்து கொஞ்சம் மாதம் கழித்து வந்து எனக்கு இன்னொரு குழந்தை செத்து போச்சு அப்படின்றார். இப்படியே வந்து மொத்தமாக வந்து 4 குழந்தைங்களை வந்து சாவடிச்சிட்டார். வந்து காசு கேட்குறாரு. என்எஸ்கே வந்து சரின்னு சொல்லி கொடுத்துட்டார். அதுக்கப்புறமா திருப்பி வந்து அந்த உதவி கேட்டவருடைய ஊருக்கு வந்து என்எஸ்கே வந்து ஒரு நாடகம் நடத்துறதுக்காக போகிறார். போகும்பொழுது என்எஸ்கே வர்றது தெரிஞ்சுட்டு இவர் 4 குழந்தைங்களும் கூப்பிட்டு போகிறார் என்எஸ்கே கிட்ட. இவர் மறந்துட்டார் இந்த மாதிரி நான் குழந்தைங்க செத்து போனதை சொல்லி தான் வந்து கேட்டோம் நம்ம அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு என்எஸ்கே கிட்ட 4 பேரையும் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போனதுக்கப்புறமா என்எஸ்கே வந்து பார்த்துட்டு அவர் எதுவும் சொல்லிக்கல சரின்னு போயிட்டார். அப்புறம் திருப்பி ஒரு 2 மாதம் கழித்து என்எஸ்கேயோட வீட்டுக்கு இவர் போகிறார். இன்னொரு குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறக்காக போகிறாரு. ஆனால் தெரு ஓரமாக இவர் வரும்போதே என்எஸ்கே பார்த்துறாரு. பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரே வந்து வெளியே போயிட்டு இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசுலாம் கொடுத்துட்டு அடுத்த குழந்தை வந்து சாகாமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு.
இல்லை அப்போ கூட காசு கொடுக்காமலாம் இல்லை அப்போ காசு கொடுத்தா விடுறாரு இருந்தாலும் அடுத்த குழந்தை சாகமாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. அப்போதான் அவர் தெரியுது ஓஹோ கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியுது. இது மாதிரி நிறைய ஏமாத்தி காசு அவர்களும் இருப்பாங்க. நான் அவர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் எல்லாருக்கும் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் எப்போவுமே வந்து பொதுவாக வந்து அவர் சின்ன சின்ன அமௌண்ட் எதுவாக இருந்ததுன்னா கொடுத்துருவாரு. இல்லைனா வந்து சில நேரம் என்ன பண்ணுவார்னா நான் எவ்வளோ கொடுக்குறேன்னு எனக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்கெட்டில் கைவிட்டு அப்போ எவ்வளோ இருக்கோ அதை எடுத்து அப்படியே கொடுத்துற மாதிரி அந்த மாதிரி பழக்கம்லாம் கூட இருந்து இது நல்ல பழக்கமாக இல்லையா அப்படிங்கிறது வேறு விஷயம். இருந்தாலும் அவருக்கு அந்த பழக்கம் இருந்தது அப்படிங்கிறது சொன்னால் அது மாதிரி அவர் ரெண்டு பேக்கெட் வச்சுருப்பார். ஏன்னா இந்த மாதிரி வரவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் மட்டும் சட்டையில் வந்து எப்போவுமே வந்து ரெண்டு பேக்கெட் தச்சு வச்சுருப்பார். இந்த மாதிரியான ஒரு பண்பு கூட அவர்கிட்ட இருந்தது. இதனால தான் அவர் வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் உதவுறாரு அப்படிங்கிற மாதிரி அவரை கிட்டே போனாலே வந்து யாருக்கு மட்டுமே இல்லைன்னு சொல்ல மாட்டார். இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து அவர்கிட்ட இருக்கிற சொத்தில் வந்து ஒரு வாட்டி இன்கம் டேக்ஸ் ரெய்டு கூட வந்தது. வருமான வரி சோதனை வந்து அவருக்கு அவர் இடத்துக்கு போயிட்டு அவர் எப்படியெல்லாம் செலவு பண்ணியிருக்கார் அப்படின்னு எடுத்து பார்ப்பாங்க இல்லையா. எடுத்து பார்க்கும்பொழுது அவருடைய சம்பாத்தியத்தில் 75% மேலே பெரும் பங்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டார் தர்மமாக கொடுத்துட்டார் அப்படிங்கிறதா வந்தது. அதை வந்து அந்த அதிகாரி வந்து நம்பலை அதை பார்த்து படித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் வந்து அவரே வந்து ஒரு மார்கதேசத்தில் போயிட்டு என்எஸ்ஏ கிட்ட வந்து உதவி கேட்குற மாதிரி போயிட்டு எல்லாம் வந்து விசாரிச்செல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தான் வந்து ஓஹோ இவர் வந்து சம்பாதிக்கிறதே வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறதா போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு கொடை வள்ளல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய பொது வாழ்க்கை வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் இப்போ பெரியார் வந்து சோவியத் ரஷ்யாவுக்கு போயிருக்காரு நமக்கு தெரியும். அதே மாதிரி என்எஸ்கேக்கும் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகளில் வந்து ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி பெரியார் அந்த ரஷ்யாவுடைய நாடகத்துறை ரஷ்ய அரசுடைய அந்த நாடகத்துறையே வந்து என்எஸ்கே வந்து ரஷ்யாவுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அவரும் வந்து சோவியத் ரஷ்யாக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி அவருக்கு காந்தியத்தில் வந்து ரொம்ப தீவிரமான ஈடுபாடு வந்து இருந்ததுனால தான் அவருடைய பிறந்த இடம் வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் பிறந்தார். அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த காலத்தில் 50,000 அப்படிங்கிறது பெரிய விஷயம். 50,000 ரூபாய் செலவு பண்ணி காந்திக்கு வந்து ஒரு நினைவு தூண் வந்து அங்கே அமைச்சிருக்காரு. அது இன்றைக்கும் வந்து அங்கே இருக்குது. அது மாதிரி அந்தளவுக்கு வந்து ஒரு ஈடுபாடு கொண்ட இதாக நமக்கு வந்து அதில் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கலாம். அவர் வந்து நல்ல ஒரு காந்தியத்தில் வந்து ஈடுபாடு கொண்ட ஒரு நபராக இருந்திருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த திராவிட இயக்க தொடர்பு அவருக்கு வந்து அந்த திராவிடருக்கு தொடர்பெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ அவர் சிறைக்கு போனது நமக்கு தெரியும். இந்த மாதிரி இந்து நேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வந்து லட்சுமிகாந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடத்தினார். அது வந்து ஒரு மஞ்சள் பத்திரிகை தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டாத தகவல் அதெல்லாம் இருக்கும். அதில் வந்து என்எஸ்கே பற்றியும் ஏதாவது ஒரு வதந்தி ஏதாவது வேண்டாத தகவல் அதெல்லாம் வந்து அதில் போட்டு வந்திருந்தாங்க. அந்த லட்சுமிகாந்தன் வந்து கொல்லப்படுறாரு. உடனே வந்து கொன்னது வந்து என்எஸ்கே தியாகராஜ பகதூர் இவங்களாம் தான் வந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து வழக்கு வந்து அவங்கள வந்து கைது பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ வந்து பெரியார் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து என்எஸ்கே வந்து காப்பாற்றணும் அவர் வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள பண்ணியிருக்காரு. அது மாதிரி திராவிடர் கழகமோட கட்டுப்பாட்டில் நிறைய நகரசபைகள்லாம் கூட அன்றைக்கி இருந்தது. அப்படி இருக்கும்போதெல்லாம் அங்கெல்லாம் நிறைய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றினாங்க. இந்த மாதிரி வந்து என்எஸ்கே வந்து விடுதலை பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர் கழகம் மட்டும் இல்லை இன்னும் எவ்வளவோ கட்சிகள் அமைப்புகள் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவரை வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவு பண்ணி அப்புறம் இன்னும் பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வச்சு வாதாடி அந்த லண்டன் அந்த வெளிநாட்டு பிரிவி கவுன்சிலில் இருந்து இருக்கக்கூடிய அந்த வழக்கை வந்து உள்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் பண்ணி ரொம்ப முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு தான் வந்து அவரை வந்து சிறையிலேருந்து வெளியெடுத்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. இதில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும். அவருக்கு இங்கே கூட ஒரு அவருக்கு ராயப்பேட்டையில் கூட ஒரு வீடு இருந்தது. அவருக்கு என்எஸ்கே வந்து ஒரு வீடு இருந்தது. அந்த வீடை வந்து அவர் வந்து பண கஷ்டத்தில் எதையோ வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. அப்போ வந்து முதல்ல வந்து அது சிவாஜி கணேசன் கேட்டிருக்காரு அந்த வீடை வந்து சரின்னு சொல்லிட்டு இவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் வந்து ஒரு மார்வாடி வந்திருக்காரு. மார்வாடி வந்து இதை விட 2 மடங்கு அதிகமாக பணம் கொடுத்து இதை வந்து நான் வந்து உனக்கு வந்து இந்த நான் வாங்கிக்கிறேன் நான் வந்து நிறைய காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியிருக்காரு. ஆனால் இவருக்கு வந்து அது மனசு கேட்கல. என்ன அப்படின்னா இப்போது நான் வந்து இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டேன். இப்போ நாளைக்கு வந்து நான் இந்த பக்கமாக நடந்து வரும்போது இது என் வீடு அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும். ஆனால் நான் வந்து ஒரு மார்வாடி கொடுத்துட்டேனே அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து எனக்கு வரக்கூடாது. அதனால் நான் சிவாஜி கம்மியான காசாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சிவாஜி கணேசனையும் கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது பண்ணியிருக்காரு. இது வந்து கொஞ்சம் அந்த காலத்து அந்த பணியா எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு திராவிட இயக்க டச் தான் வந்து அவர்கிட்ட இருந்திருக்கு. ஆனால் இது வந்து ஆனால் அவர் வந்து ஒரு காந்தியவாதி அப்படின்னு தன்னை அறிவிச்சிட்டாலும் கூட அவர்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு டச்சஸ்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த இடத்துக்கு போனாரோ அவர் ஏதாவது ஒரு விழா நிகழ்ச்சி இப்போ ஒரு கல்யாணத்துக்கு அவர் கூப்பிட்றாங்கன்னு வச்சுப்போமே அந்த கல்யாணத்துக்கு அவர் போனார்னா அவரை பார்க்குறதுக்காகவே வந்துடுவாங்க ஆயிரக்கணக்காக மக்கள் வந்துடுவாங்க. அப்புறம் அந்த ஆயிரக்கணக்கான பேருக்கும் சாப்பாடு போடுற மாதிரி ஆகிடும். அதனாலேயே அவரை கல்யாணத்துக்கு கூப்பிட்றதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது மற்றவங்க பயந்தால் பரவாயில்ல
இதை புரட்சி கவிஞர் பாரதாசனே பயந்து போயிட்டார். அவர் கல்யாண பத்து இருந்தாலும் கல்யாணத்துக்கு கூப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா, அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா கல்யாண பத்திரிக்கை வந்து என்எஸ்கேக்கு அனுப்புகிறார். அவர் அனுப்பிட்டு கூடவே ஒரு கடிதமும் அனுப்புகிறாரு, நீங்கள் வந்து பட வேலை இல்லாமல் ரொம்ப ஓய்வாக இருந்தீங்க அப்படின்னா அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு வந்துடாதீங்க, உங்கள் வாழ்த்துக்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி புரட்சி கவிஞர் பாரதாசனே வந்து கடிதமும் எழுதி கல்யாண பத்திரிக்கையும் அனுப்புகிறாரு, இந்த மாதிரி கல்யாணம் நடக்குது வாழ்த்து மட்டும் அனுப்புங்க தயவு செஞ்சு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாரு. இவரும் வந்து சரி இவர் சொல்கிற சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து வெறும் வாழ்த்துக்கள் மட்டும் அனுப்பியிருக்காரு. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதே மாதிரி 1949 ஒரு எழுத்தாளர் மாநாடு நடந்தது எழுத்தாளர் மன்றத்தில். அந்த மாநாட்டில் வந்து பாரதிதாசன் அப்புறம் நம்ம குத்துசி குருசாமி நம்ம இவர் பெரியார் கூட இருந்த குத்துசி குருசாமி அப்புறம் கியாபி விஸ்வநாதன் இந்த மாதிரி பல பேர்லாம் சேர்ந்து தான் அவருக்கு வந்து புரட்சி விகடவேந்தன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து என்எஸ்கேக்கு வந்து கொடுத்தாங்க. இது வந்து 1949 நடந்தது. அதன் பிறகு அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவர் சில தேர்தல் பிரச்சாரம் கூட பண்ணியிருக்கிறார் என்எஸ்கே. இப்போ 1952 பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து அண்ணா வந்து போட்டிக்கிட்டார். அப்போ அண்ணாவை எதிர்த்து போட்டிட்டவர் வந்து ஒரு மருத்துவர், அதுவும் வந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்த ஒரு மருத்துவர். அப்போ வந்து இவர் பிரச்சாரம் போகிறாரு, பிரச்சார போராட்டத்துலலாம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த மருத்துவர் ரொம்ப புகழ்றாரு, உடனே இவர் என்ன புகழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களாம் யோசிக்கிறாங்க. ஆனால் அதில் வேறு விஷயம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் ரொம்ப கைராசியான டாக்டரு, அதனால் இவர் வந்து பல பேரோட உயிரை வந்து காப்பாற்றியிருக்காரு, இவர் தேர்தலில் ஜெயிச்சிட்டார்னா இந்த மக்களை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே போராட்டத்துலலாம் சொல்கிறாரு. அந்த அந்த காஞ்சிபுரம் தொகுதியில் எங்கெல்லாம் போகிறாரோ எல்லா இடத்துலையும் அந்த எதிர்கட்சி வேட்பாளர் மருத்துவரை பற்றி சொல்லும்போது எப்படி தான் ரொம்ப கைராசியான ஆள், இவர் பல பேர் உயிரை காப்பாற்றியிருக்காரு, இவர் ஜெயிச்சிட்டா அப்புறம் அந்த மக்களை வந்து யார் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு இதே பிரச்சாரமாக வச்சுருக்காரு. கடைசியில் மக்களும் ஆமாம் இவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு, ரொம்ப கைராசியான டாக்டரு, இவர் ஜெயிச்சா நம்மளை யார் பார்த்துவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை கோட்டு போட்டுறாங்க. இல்லைனாலும் அண்ணா ஜெயிச்சிருப்பாரு, இருந்தாலும் இவர் அதையே ஒரு பிரச்சாரமாக்கிட்டார். அந்த மாதிரி 1952 வந்து பண்ணியிருக்காரு. அவருடைய சகோதரர் ஒருத்தர் இருந்தார் திரவியம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய சகோதரர் ஒருத்தர் இருந்தார் இனஸ்கியோட சகோதரர், அவருக்கு வந்து அவருடைய அந்த சொந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்காமல் வேறு ஒரு ஜாதியில் வந்து ஒரு சீர்திருத்த திருமணம் தான் வந்து அவர் பண்ணி வச்சுருக்காரு. இது வந்து அவருடைய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு மாதைதழில் வந்து அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட அரசியல் நிலைப்பாடு என்ன, நீங்கள் யார் ஆதரிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து எப்போவது ஏதாவது பிரச்சாரத்துக்கு பண்ணாலும் கூட தன்னை வந்து எந்த ஒரு கட்சிக்காரனாகவும் காமிச்சிக்க மாட்டார். அதனால் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து யாரை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் எப்போவுமே வந்து திராவிட கட்சி ஆதரவாளர் தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து திராவிட கட்சி திமுக அதிமுக ரெண்டாக இல்லை, இருந்தது வந்து திமுக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னார். அப்போ வந்து அதையே வந்து நீங்கள் வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கு வந்து அவர் அதுக்கும் வந்து சில காரணங்களை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வெளிப்படையாக வந்து ஒரு பக்கம் வந்து நான் நின்னேன் அப்படின்னா அப்புறம் என்னோடய கருத்துக்களை வந்து மற்றவங்க வந்து கண்டுக்க மாட்டான், அதனால் நான் வந்து எல்லாரோடையும் நட்பாக இருந்தேன் அப்படின்னா தான் என்னுடைய கருத்துக்கள் வந்து நல்லா போய் சேரும் அப்படிங்கிறத வந்து அவர் காரணமாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னும் சில அவருடைய 1949 ஆல் இந்தியா ரேடியோவில் வந்து ஒரு சின்ன ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் அவர். இப்போ ஒரு ஜோக்கு வந்து நம்ம திருப்பி திருப்பி சிரிக்க முடியாது இல்லையா, அப்போ பழைய விஷயங்களையே வந்து அப்போ பழைய விஷயத்தையே நம்ம திருப்பி திருப்பி கேட்காம அந்த பழமையிலேருந்து நம்ம புதுமைக்கு வந்து மாறணும் இல்லையா, அதை பற்றி அவர் சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். அது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இதெல்லாம் கடந்த கால ஆசிய துணுக்குகள், இப்போ இவ்வளவு ஆசியங்களையும் வேறொருவர் ஒன்றாக இணைத்து கட்டி உங்கள் முன்னே வைத்தால் கூட சிரிக்க மாட்டீர்கள், காரணம் உங்கள் அறிவின் முதிர்ச்சியும் சிந்தனையின் பெருக்கமும் தான். வேண்டுமானால் அந்த பணியை செய்யும் கலைஞருக்கு பல துறைகளில் தேர்ச்சியும் தெளிந்த அறிவும் வேண்டும். அரசியல் துறையிலே, சமூக விவகாரங்களிலே, அறநெறிகளிலே, இலக்கியத்துறையிலே, சரித்திர ஆராய்ச்சியோடு சயின்ஸும் கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும். இப்படி பல்வேறு துறைகளிலும் முறையான ஞானம் இருந்தால் மட்டும்தான் மக்களை சிரிப்பூட்ட வைக்கும் சிறந்த நகைச்சுவை கலைஞனாக சோபிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து 1949 அவருடைய அந்த வானொலி உரை, அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 1956 வந்து ஒரு தென்றல் திரை என்ற ஒரு மாத இதழில் அவருடைய பேச்சு வந்திருக்கு. இதில் வந்து அவர் திரைத்துறை விமர்சித்து சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரைத்துறை நாளுக்கு நாள் முன்னேறி வருவது கண்டு மகிழ்ச்சி தான், அவ்வுலகில் நானும் ஒருவன் என்பதில் பெருமைதான். இந்த உறவின் காரணமாக அந்த திரையுலகின் ஒரு சில குறைகளையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். திரையுலகில் எப்படியோ ஒரு மாதிரியாக கடவுள்களின் திருவிளையாடல்கள் குறைந்துவிட்டன, ஆனால் இப்போது மனிதர்களின் திருவிளையாடல்கள் துவங்கிவிட்டன. முன்பெல்லாம் ஒவ்வொரு கலைஞனும் தன் கலைத்திறனில் நம்பிக்கை வைக்காமல் கடவுளிடம் நம்பிக்கை வைத்திருந்தான், இப்பொழுதோ அந்நிலை மாறிவிட்டது, தன்னை நம்புகிறான், அப்புறம் பொழுதுபோக்குக்காகத்தான் கடவுளை நம்புகிறான். இதுவும் ஒரு வித வளர்ச்சி தான், மகிழலாம். ஆனால் இந்த அளவுக்கு தங்களை தாங்களே வளர்த்து கொள்ளும் கலைஞர்களிடம் இன்னும் கூட சில குறைகளை காண்கிறேன். அநேக கலைஞர்கள் கலையை கலை கண்கொண்டே வளர்ப்பதில்லை, வியாபார கண்கொண்டு வளர்க்கிறார்கள்.
இன்னும் சில கலைஞர்கள் கலையை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமே கருதுகிறார்கள். இன்னும் சிலர் கலையின் மூலம் தான் ஒரு பெரிய மனிதனாக பவனி வரலாம் என்ற துராசையின் காரணமாகவே கலையை வளர்க்கிறார்கள். இதெல்லாம் தப்பு. கலையுலகில் நடிப்பா எழுத்துத்துறையா அல்லது முதலீடா எல்லாம் இப்போது தகுதிகளை கொண்டே நிர்ணயிக்கப்படுவதில்லை. இவன் நமக்கு வேண்டிய ஆள், அவனை உபயோகப்படுத்தி கொள்ளாவிட்டால் அவன் என்ன நினைப்பான் என்ற தினிசிலேயே இன்றைய கலைப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது மாறணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. எல்லை போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1945 அந்த தெற்கெல்லை போராட்டத்தில் அவருடைய நிதி உதவி வந்து பெரிய அளவுக்கு இருந்திருக்கு. அதன் பிறகு 1957 அவர் மறைந்தார். அதையும் 1957 அவர் மறைந்தார். இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, பேரறிஞர் அண்ணா வந்து இறப்பதற்கு முன்பு அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்கே படத்திறப்பு விழா. பேரறிஞர் அண்ணா இறந்தது 1969. அதே மாதிரி என்எஸ்கே இறந்தது 1957. அதே மாதிரி என்எஸ்கேயும் வந்து அவர் மறைவதற்கு முன்பு கடைசியாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணாவுடைய படத்திறப்பு. அந்த மாதிரி இருவருக்கும் ஒரு அந்த ஒரு ஒற்றுமை ஒன்று இருந்தது. அதே மாதிரி இப்போ வந்து அவர் 1957 அவர் மறையும் பொழுது இன்னொரு விஷயம் பார்க்கணும். அவர் ஏற்கனவே வந்து தன்னை நாடி வரும் அனைவருக்குமே வந்து நிறைய பண உதவிகள் செய்வாருங்கிறது தெரியும். அதே மாதிரி அவர் சாகும்போதும் 1957 அவர் இங்கே சென்னை புது மருத்துவமனையில் தான் அவர் வந்து சேர்த்துருக்காங்க, மஞ்சள் காமாலை வந்து. அப்போது அவர் சாகும் தருவாயில் கூட அப்போ எம்ஜிஆர் வந்து அவரை பார்க்க வந்திருக்காரு. அப்போ எம்ஜிஆர் வந்து சரி இவருக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்கட்டு எடுத்து அவருடைய தலையான கடையில் வச்சுட்டு எம்ஜிஆர் வந்து போகிறாரு. அப்போது வந்து இவர் திரும்பி படுக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த பணக்கட்டு எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அது எல்லாமே வந்து பெரிய பெரிய ரூபா நோட்டாக இருக்குது, சில்லறையா இல்லை. அப்போ வந்து அவர் அந்த சாகும் தருவாயிலும் கூட எம்ஜிஆரை வந்து திருப்பி கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் கட்டுக்கட்டாக வச்சிங்கன்னா எப்படி, என்னை தேடி வரவங்ககிட்ட நான் எப்படி கொடுப்பேன், அதனால் இதை சில்லறையாக மாற்றி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார நேரத்துலேயும் கூட அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரோட நினைவாக வந்து கலைவாணர் விருது கொடுக்குறாங்க. அதே மாதிரி கலைவாணர் அரங்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1000 பேருக்கு மேலே உட்காரக்கூடிய ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு அரங்கம், அது வந்து நமக்கு படிச்சு. இதை மாதிரி அவர் நினைவாக வந்து பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. பெரியார் வந்து குடியரசில் 1944 செப்டம்பர் 9 குடியரசு இதழில் என்எஸ்கே பற்றி சொல்லியிருக்காரு. அதை அவருடைய வார்த்தைகளிலே பார்க்கலாம். நகைச்சுவை அரசு கிருட்டிணன் அவர்கள் தனது தொழிலில் ஒரு மேதாவி என்றாலும் அதை நடத்தும் முறையில் ஒரு பெரிய புரட்சியாளர் என்றே சொல்ல வேண்டும். அதுவும் லெனின் செய்தது போன்ற புரட்சி என்றே சொல்ல வேண்டும். அருமை கிருட்டிணன் அவர்கள் தனது தொழிலை வெகு தூரத்துக்கு மாற்றி புரட்சி செய்து மற்ற மக்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆகிவிட்டார். முக்களை திருத்த சரித்திரத்தில் கிருட்டன் பெயர் பொன்னினால் பொறிக்கப்படும். நந்தன் கதையும் கிந்தன் கதையும் நடந்திராத பொய்க்கதை என்பதில் பகுத்தறிவாளிகளுக்கு சிறிதும் சந்தேகம் இருக்காது. ஆனால் நந்தன் கதை நாடகம் சினிமா நடத்துகிறவர்கள் பொய் நடத்துவதோடு மக்களுக்கு முட்டாள்தனமும் மானமற்ற தனமும் மூடநம்பிக்கையும் ஏற்படும்படியாக நடத்தி தங்கள் சுயநல வயிறு வளர்க்கிறார்கள். நம் கிருட்டிணன் அவர்கள் கிந்தன் கதை நடத்துவதில் கதை பொய்யானாலும் அதை மக்களுக்கு மானமும் அறிவும் முற்போக்கு வளர்ச்சியும் ஏற்படும்படி செய்து அதன் வருவாயில் பெரும் பகுதியை பொதுநலத்துக்கே உதவுகிறார். திரு கிருட்டிணன் பற்றி நான் நினைக்கும் போதெல்லாம் நான் அவரை ஒரு புரட்சி வீரன் என்று கருதுவது ஏன்? அவர் ஒரு நல்ல தேவையானதொரு புரட்சியில் வெற்றி கண்டவர். பணக்காரனை வைவதற்கும் பாப்பானை வைவதற்கும் அவர்கள் செல்வாக்கை வெறுக்கச் செய்வதற்கும் கஷ்டமான பிரமாதமான புரட்சி ஒன்றும் வேண்டியதில்லை. ஆனால் புராணம், மோட்சம், நரகம், சாஸ்திரம், கடவுள்கள் ஆகியவை பற்றிய அபிப்பிராயங்கள் மக்கள் உயிரோடு கலந்தும் வாழ்வோடு கலந்தும் மதத்தோடு கலந்தும் பலமான ஸ்தாபனங்களோடு செல்வாக்காய் பத்திரமாய் அநேக காவலாளிகளோடு இருப்பதை வெறுக்கும்படியாய் சிரிப்பாய் சிரிக்க வைக்கும் மாதிரியில், அதுவும் இதை பார்க்க கேட்க பணம் கொடுத்து விட்டு வந்து பகலும் இரவும் காத்து கிடக்கும்படியாய் செய்து வருகிறார். சாகும் வரை செய்து கொண்டே இருக்கப் போகிறார். என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் செத்தாலும் சரி, அவர் பணம் காசெல்லாம் நழுவி அன்னக்காவடி கிருட்டன் ஆனாலும் சரி, நாடக புரட்சி உலகை பற்றி சரித்திரம் எழுதப்பட்டால் அச்சரித்திரத்தின் அட்டை பக்கம் கிருஷ்ணன் படம் போடாவிட்டால் அச்சரித்திரமே தீண்டப்படாததாகிவிடும். பெரியார் இதுதான் வந்து 1944 என்எஸ்கே பற்றி பெரியார் சொன்னது. நன்றி, வணக்கம்.